Hi friends, welcome. Today we are going to talk about a different lunch menu. So, this is a mini meals recipe. There are many varieties of rice. In this menu, there is one rice variety. But there is a side dish, there are 4 varieties. So, we are going to cook daily and cook daily. So, if you want to try something different, you can try this menu. அதே சமயம் கெஸ்ட் வராங்க அப்படினாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனு அப்படினே சொல்லலாம் இது வந்து லஞ்ச் மெனு இல்லனா டின்னர் மெனு அந்த மாதிரி எப்படி வேணா வெச்சுக்கலாம் நம்ம எந்த டைம்ல வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சோ என்ன இப்ப பிளேட்ல இருக்கு அப்படிን பார்க்கலாம் இது வந்து தவா பனீர் புலாவ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெஜ் புலாவ் ரெசிபி வந்து குக்கர்ல பண்ணி காமிச்சிருப்பேன் இது வந்து தவால பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது அதுக்கு அப்புறம் இது வந்து ரொட்டி அதாவது ஆயில் இல்லாம தீயிலே சுட்டு எடுக்கிறது தான் ரொட்டிக்கு சைடு டிஷா பேபிகார்ன் கிரேவி பண்ணிருக்கேன் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா பேபிகார்ன்ல மட்டும் இல்லாம நம்ம வந்து மஷ்ரூம்ல ட்ரை பண்ணலாம் ஏன்னா பனீர்ல ட்ரை பண்ணலாம் கிரீன் பீஸ் போட்டு கூட பண்ணலாம் அப்புறமே இது வந்து ஹனி கோபி மஞ்சூரியன் இது வந்து ரொம்ப குயிக்கா ஈஸியா பண்ணிடலாம் அதே சமயம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆனியன் ரைத்தாக்கு பதில நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரைத்தா பண்ணியிருக்கேன் மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்வீட் ரெசிபிக்காக பாஸ்மதி ரைஸ்லேயே பாயசம் பண்ணியிருக்கேன் அப்புறமா சுட்ட அப்பளம் ஆயில் இல்லாத அப்பளம் அவ்வளோதான் இப்போ இந்த பிளேட்டில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியான ரெசிபிஸ் தான் வீட்டில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரே ரெசிபி பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போர் ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ட்ரை பண்ணலாம் சரி வாங்க இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ புலாவ் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸை குக் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம் ஸோ பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப பாயில் பண்ணிடக்கூடாது இப்படி நீங்கள் கையில் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா தான் உடையணும் ரொம்ப குழைவாக வேக விட்டுறக்கூடாது ஒரு 80% அளவு குக்காக இருந்தால் போதும் ஸோ இது வந்து இப்போ தண்ணி வடிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருப்பேன் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணியிருக்கேன் நிறைய உப்பு போடலை ஓரளவுக்கு உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா தண்ணி வடிஞ்சு கொஞ்சம் ஆறட்டும் அந்த சமயத்தில் வெங்காயம் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு காய் பார்த்தீங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பனீர் வந்து ஒரு 200 கிராம் பனீர் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக கடலை மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இனி வந்து நம்ம தாளிச்சுட்டு அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் பனீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதே அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம் அது நல்லா சூடானதுமே 1 துண்டு பட்டை 4-5 கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ 3 ஏலக்காய் பிரிஞ்சி இலை பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதிலேயே கொஞ்சம் எடுத்து நம்ம பாயசமும் பண்ணலாம் அதுக்காக தான் ஸோ 2 டம்ளர் ரைஸ்க்கு இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினாலே போதும் ரொம்ப புன்னீரமாக வதங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கிரீன் பீஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ காய் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கட்டும் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா இதை வந்து வதக்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா இலையும் போட்டுக்கலாம் காயோடவே சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கட்டும் இனி வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம் அந்த காய் கொஞ்சம் குக் ஆகட்டும் இப்போ இந்த டைமுக்குள்ள நம்ம அந்த பனீர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் தோசைக்கல் தான் வைக்கிறேன் எண்ணெய் விட்டு அந்த பனீர் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும்
பனீர் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தாலே போதும். அவ்வளோதான், எல்லா பனீரும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம இதை புலாவில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காய் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த காய் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணி வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குக் பண்ண ரைஸில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாயசம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த காயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உப்பு போட்டிருந்தேன், பட் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பனீரை ரைஸ் மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பனீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம், அதாவது ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக அந்த பனீர் வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி ரைஸோடு சேர்ந்தாப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அந்த பனீர் எல்லாமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அந்த ரைஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அப்படியே உள்ளே இறங்கணும். நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த டேஸ்ட் எல்லாமே உள்ளே நல்லா இறங்கணும், அதுக்காக தான். அவ்வளோதான், இப்போ வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதே புலாவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறனாலும் பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது எல்லாமே நல்லா தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா ரைஸ் போட்டுட்டு தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரைஸ் நம்ம ரெகுலராக ஊற்றுற தண்ணியை விட ஒரு அரை டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்றி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா அந்த புலாவும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம தவாவில் பண்ணும்போது ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலாவோட எக்ஸாக்ட் ஃப்ளேவர் இருக்கும். இனி அடுத்ததான் பேபிகார்ன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அது எல்லாமே எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசிபிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறனாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 10-12 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2-3 கிராம்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பனீர் பட்டர் மசாலா பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது வந்து 1 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்காக கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் ஊற்றிட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகும், இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம்னாலே போதும், ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ இதுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறனால நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா திக்காகும் இந்த கிரேவி. கிரேவி லைட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேபிகார்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா 1/2 கட் பண்ணி போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பேபிகார்ன் எல்லாமே போட்டாச்சு. இனி வந்து இந்த கிரேவியில் பேபிகார்ன் நல்லா குக் ஆகணும். ஸோ மூடி போட்டு வச்சிடலாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிக்கும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இடையிடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி அவ்வளோதான். இதுக்கு அடுத்து தான் ஹனி கோபி மஞ்சூரியன் பண்ணலாம். நான் வந்து காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை தண்ணியில் போட்டிருக்கேன். இதில் உப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த காலிஃப்ளவர் சுடுதண்ணிலே இருக்கட்டும். ஸோ அடுத்ததாக காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். தேவைன்னா நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக நார்மல் மிளகாத்தூள் போடுறனாலும் போட்டுக்கலாம். பட் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பத்தலை, நான் வந்து மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக பிசையணும் அப்படிங்கிறலாம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் பிசறக்கூடாது, கரெக்டான ஒரு பதத்துக்கு பிசறிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அந்த காலிஃப்ளவரில் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டி வரும். இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லா காலிஃப்ளவரும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு அதை லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு வந்து கியூப்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. குடமிளகாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இதுவும் லைட்டாக வதங்கினா போதும். இதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து தான் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நான் வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறேன், ஸோ தண்ணி ஓரளவுக்கு தான் நான் விடுறேன். இதே இது நல்ல திக் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா திக்காகும், அவ்வளோதான். இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். ஸோ சூப்பராக எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் இது வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த ரெசிபியும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நான் வந்து அந்த ரெசிபி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் ஸ்ப்ரவுட்ஸும் வேக வச்சிட்ருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் தான். இதில் வந்து பச்சைப்பயிறு, அப்புறம் தட்டைப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. இதில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்ருக்கேன். நல்லா பாயில் ஆகணும் அப்படிங்கிறலாம் இல்லை, கொஞ்சம் குக்கானா போதும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு அரைவேக்காடு வெந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எதுக்காக அப்படின்னா ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ப்ரவுட்ஸ் ரைத்தா மாதிரி பண்ணுறதுக்கு தான். அதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், தயிரில் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதிலே வந்து ஜீரகத்தூள் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து புலாவ் ரெசிபிலே பார்த்தீங்கன்னா ஜீரகம் இல்லைன்னா ஷாகி ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரியும் ஆட் பண்ணலாம். பட் அந்த டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது, அதனால தான் நான் அதில் ஆட் பண்ணல. இனி வந்து இந்த மெனுவிலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ரெசிபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் வந்து குக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றி பால் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம அதை ரைஸ் போட்டு கலந்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு சுகரும் போட்டுக்கோங்க. பாயசத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம், கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது நல்லா திக்காகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும், அது வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போ பாயசம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம வந்து கார்னிஷிங்க்காக நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா நெய்யும் விட்டுக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மேட் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், அது வந்து ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்பவே குயிக்காக ஈஸியான ஒரு பாயாசம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொட்டி போடுறது தான் வேலை. ரொட்டின்னு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தேய்க்கிற மாதிரி தான்.
அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கல்லாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். ஒரு ரெண்டு டைம் பெரட்டி எடுத்துக்கணும். லைட்டாக சூடானதுமே நம்ம அந்த கிரில் கரண்டி மாதிரி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரொட்டி போடுறதுக்கு கிரில் மாதிரி கிடைக்கும், அதில் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்கா ரொட்டி அப்படிம்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், எல்லா ரெசிபீஸுமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நான் வந்து பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக அப்பளம் மட்டும் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம், அது ஒன்று தான். அப்பளம் வந்து நமக்கு ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சுட்டும் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து கிரில் பேன் தான் வேணும் அப்படிங்கிறலாம் இல்லை, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பேன் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து சூடு பண்ணி ஆயில் இல்லாமல் அப்படியே சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாத்துமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.